ஒரு யூடியூப் பிரபலமான இளைஞரோட பிறந்த நாளுக்கு கூடிய கூட்டத்தை வச்சு இரண்டா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இணையவாசிகள். அக்கறையான அதட்டல்களாகவும் யார் இவன் என்கிற பொறாமையாகவும் இப்படியெல்லாமா இருப்பாங்க என்கிற வெகுளித்தனமாகவும் இருக்கின்றன ஆதரவு எதிர்ப்பு போஸ்டுகள். 90s கிட்ஸுகள் தொடங்கி பழைய தலைமுறை வரை பலருக்கும் நேற்றில இருந்து தெரிய ஆரம்பித்திருக்கிற இளைஞர் யாரு? செலிபிரிட்டிகள் சில பேருக்கு பைக் மீது காதல் இருக்கும், ஆனா பைக் மீதான காதலால மட்டுமே செலிபிரிட்டியான ஒருத்தர் தான் டிடிஎஃப் வாசன். வெறும் 22 வயது மட்டுமே ஆன இந்த இளைஞரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தது தான் இன்னைக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ஹாட் டாபிக்கா இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்த வாசன் ஒரு பக்கா 2K கிட். 2000 ஆண்டு June 29 பிறந்த வாசனுக்கு பைக்குகள் மேல அப்படி ஒரு தீரா காதல். வாசனோட அப்பா வச்சிருந்த டீசல் இன்ஜின் புல்லட் தான் அவரோட முதல் காதலி. 8th படிக்கும் போது அப்பாவை இழந்த வாசன் 10th படிக்கும் போது முதல் முறையா பைக் ஓட்ட கத்துக்கிறாரு. அதற்கு பின்னாடி பைக்குகளை ரொம்ப பிடிச்சிட்டதால அதை விட முடியாம பைக் சம்பந்தமாவே ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி அவர் தொடங்கின யூடியூப் சேனல் தான் வாசன் என்ஃபீல்டர். இந்த சேனல்ல பைக்குகள் குறித்த ரிவ்யூக்களை வாசன் தொடர்ந்து பதிவு செய்துட்டு வந்திருக்காரு. ஆனா பெரிய அளவுல ரீச் கிடைக்காததால கடந்த 2020 ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய யூடியூப் சேனலை தொடங்கி ஊர் ஊரா பயணம் போய் அதை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. பைக் ஓட்டுறதுல அவருக்கு இருந்த அசாத்திய திறமைகளை பாக்குறதுக்காகவும் இடைவிடாம அவர் கொடுக்கிற ரன்னிங் கமெண்டரிகளை கேட்கறதுக்காகவுமே ஒரு பெரிய கூட்டம் அவர் சேனலை நோக்கி வந்துட்டு இருக்கு. கோவையில இருந்து லடாக் நேபாள்னு பைக் டூர் போய் இவர் வெளியிட்ட டிராவல் பிளாக் வீடியோக்கள் மூலமா இந்திய அளவிலையும் ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னோட பயணங்களின் போது சிறுவர்கள், பெண்கள் மற்றும் விபத்துல சிக்கிய நபர்களுக்கு வாசன் உதவி செய்த வீடியோக்கள் மக்கள் மத்தியில நல்ல ரீச்சை கொடுத்திருக்கு. கோயம்புத்தூர் டு கூர்க் பயணத்தின் போது சாலையோர சிறுமிக்கு இளநீர் வாங்கி கொடுத்தது, கொல்லிமலை பயணத்தின் போது சாலையில் விபத்தில் சிக்கிய பெண்களுக்கு உதவி செய்தது, நேபாள் பயணத்தின் போது பைக்கை மறித்து பண உதவி கேட்ட ஏழை சிறுவர் அவர்களுக்கு இரக்க உணர்வோடு பணம் கொடுத்ததுன்னு வாசனோட மனிதாபிமான உதவிகளுக்காகவும் ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க. இப்போ வரைக்கும் 27 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட இவரோட சேனல்ல பதிவு செய்யற ஒவ்வொரு வீடியோவும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கடக்குது. இது இன்னைக்கு தேதியில இந்தியாவில இருக்கக்கூடிய வெற்றிகரமான டிராவல் பிளாகர்கள்ல ஒருத்தரா டிடிஎஃப் வாசனை மாத்தி இருக்கு. கடந்த 2 முன்னாடி சென்னையில டிகாத்லான்ல இவர் நடத்தின சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் கூடியதால மலைச்சு போன காவல்துறை அதிகாரிகள் வாசனை பத்திரமா தங்களோட ஜீப்ல அழைச்சிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இதே போல கடந்த June 29 தன்னோட பிறந்த நாளுக்காக வாசன் நடத்தின மீட்டப் நிகழ்ச்சிகள கலந்துகிட்ட மக்களோட கூட்டம் தான் இப்போ சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. வெறும் 30 கலந்துப்பாங்கன்ற எதிர்பார்ப்போட வாசன் கூட்டின இந்த கூட்டத்துக்கு 1000 படையெடுத்ததால அந்த இடமே கும்பமேளா கூட்டம் போல மாறி இருக்கு. வாசன் வீட்டை விட்டு கிளம்பினதுல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழிநடுக சாலை ஓரங்கள்ல நின்னு அவரோட ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சி தொண்டர்களையே மிஞ்சுகிற அளவுக்கு வாசனுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது கண்டிப்பா பொறாமையை தூண்டக்கூடிய விஷயம்தான். வழக்கம் போல இந்த முறையும் நிகழ்ச்சி நடந்த இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காம எகிரியதால வாசனை போலீசார் பத்திரமா மீட்டு கார்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே வாசனுக்கு கிடைச்ச இந்த பிரபலமும் அங்கீகாரமும் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அதே நேரம் வாசனை பின்தொடர்பவர்கள்ல பெரும்பாலானவர்கள் 18 கீழான சிறுவர்கள் என்பதால இது எதை நோக்கி போகுமோங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கு. வாசனின் பைக் சாகசங்கள் சிறுவர்களை ஆபத்தை நோக்கி தள்ளும் அபாயம் இருப்பதா சமூக வலைதளங்களில் பலரும் கவலை தெரிவிச்சிருக்காங்க. சினிமாவில பல ஆண்டுகளா கொடிகட்டி பறக்கும் ஜாம்பவான்களுக்கு கூட சேராத கூட்டம் 22 இளைஞனுக்கு கூடியது மகிழ்ச்சியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வழிநடத்துகிற அளவுக்கு அந்த இளைஞனுக்கு தகுதியும் திறமையும் பொறுப்பும் இருக்குதாங்கிற கேள்வி எழாமல் இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.